Hello friends, welcome to my channel. இனிக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு biscuit knot கூட எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் orange colorல ஒரு ரோலும் blue colorல ஒரு ரோலும் எடுத்துக்கேன் சரிங்களா. இதுல blue colorல 24 உயரம் 8 அடியிலயும் அதே போல orange colorல பாத்தீங்கன்னா 8 அடியில 24 உயரம். டோட்டலா பாத்தீங்கன்னா 48 உயரம் நம்ம ரெண்டு கலர்லயே சேர்த்து கட் பண்ணிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர்ல 24 வயரு 8 அடியில கட் பண்ணிட்டேன். அதே போல ஆரஞ்சு கலர்லயும் பாத்தீங்கன்னா 24 வயரு 8 அடியில கட் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ ஒவ்வொரு வயரையும் எடுத்து ரெண்டு ரெண்டா மடிச்சு ரெண்டு வயரை சேர்த்து நம்ம ஒரு நார்மல் நாட்டு போடணும் சரிங்களா. பேசிக் நாட்டு நம்ம போடணும் எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு வயரை எடுத்துக்கோங்க, அதை ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. அதே போல் இன்னொரு ஒயரையும் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. ரெண்டு ஒயருக்கு ஒரு நாட்டு வரும். நம்ம டோட்டலாக பார்த்திங்கன்னா 24 ஒயரு ப்ளூ கலர்லையும் ஆரஞ்சு கலரில் 24 போட்டிருக்கோம். ஸோ நமக்கு 12 நாட்டு வந்து கிடைக்கும் சரிங்களா. ரெண்டு ரெண்டு ஒயராக ஜாயின் பண்ணும் பொழுது ஈக்குவலாக மடிச்சுட்டு நார்மல் முடிச்சு சரிங்களா. இதான் வந்து பேசிக் நாட்டு, அது வந்து நான் போடுறேன் சரியா. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் மேலே இருக்க உயரம் கீழே இருக்க உயரம் ஈக்குவலாக இருக்காங்கிறத செக் பண்ணுங்கள். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடு இருக்க உயரம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இப்போ இதே போல் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஒயரையும் வந்து ரெண்டு ரெண்டு ஒயராக ஜாயின் பண்ணி நாட் போட்டுக்கணும். ப்ளூ கலரில் 12 நாட்டும் அதே போல் ஆரஞ்சு கலரில் 12 நாட்டும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இப்போ நான் போட்டுட்டு காட்டுறேன். நாட் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒயராக நான் நாட்ஸ் போட்டுட்டேன், 12 நாட் கிடச்சிருக்கு. அதே போல் ஆரஞ்சுலேயும் பார்த்தீங்கன்னா 12 நாட் கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம ரெண்டு ரெண்டாக நாட் போட்ட ஒரு நாட் எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு நாட் எடுத்துட்டு இன்னொரு நாட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா. அது ரெண்டையும் பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க ஓகேவா. இது போல் நாட்டை வச்சுட்டு மேலே ஒரு நாட்டு கீழே ஒரு நாட்டு, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மாதிரி கிடைக்குது இல்லைங்களா, கிராஸ் மாதிரி இருக்கும். அதில் இந்த இடத்துல ஒரு நாட்டும் இந்த இடத்துல ஒரு நாட்டும் போடணும். ரெண்டு நாட்டை இப்படி பக்கமாக வச்சு சரியா. இப்போ ரெண்டு ரெண்டு நாட்டாக எடுத்து இதே போல் போட்டுக்கோங்க. இப்போ இதே போல் இந்த இடத்துல நமக்கு ஒரு நாட்டு வரும் சரிங்களா. ஆரஞ்சு கலரில் ரெண்டு ரெண்டு நாட்டையும் சேர்த்து நமக்கு பார்த்திங்கன்னா 6 பீஸ் கிடைக்கும் சரிங்களா. 12 நாட் இருக்குது இல்லைங்களா, இது போல் நமக்கு 6 பீஸ் கிடைக்கும். ப்ளூ கலரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ண வேண்டாம் சரியா. இப்போ இது போல் நமக்கு ஆரஞ்சு கலரில் வந்து 6 பீஸ் கிடைக்கும் ஓகேவா. இப்போ ப்ளூ கலரில் மட்டும் ரெண்டு நாட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க, அது மட்டும் நம்ம ஜாயின் பண்ண வேண்டாம் சரியா. இது போல் ரெண்டு நாட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றபடி இருக்கிற ரெண்டு ரெண்டு நாட்டாக சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நமக்கு ப்ளூ கலரில் பார்த்திங்கன்னா 5 பீஸ் கிடைக்கும். இப்போ ஆரஞ்சில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணமோ அதே போல் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதான் சரியா. ரெண்டு நாட்டை பக்கமாக வச்சு மேலே ஒரு நாட்டு கீழே ஒரு நாட்டு நம்ம போட்டுடணும் சரியா. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு நாட்டு வரும். ப்ளூ கலரில் வந்து 5 பீஸ் தான் கிடைக்கும், ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்கன்னா 6 பீஸ் கிடைக்கும். ப்ளூ கலரில் ஏன்னா நம்ம தனியாக ரெண்டு நாட்டை வந்து எடுத்து வச்சிடணும், அது வந்து நம்ம லாஸ்ட்டாகவும் ஃபஸ்ட்டாகவும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஓகேவா. இப்போ இதே போல் நான் வந்து எல்லா ஒயரையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்து 6 பீஸ் கிடச்சிருக்கு, ப்ளூ கலரில் வந்து 5 பீஸு, அது இல்லாமல் ரெண்டு சிங்கிள் நாட்டு நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ப்ளூ கலரு சிங்கிள் நாட் இருந்துச்சு இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில் ஆரஞ்சு கலர் வைக்கணும் சரிங்களா. ஒரு ப்ளூ அதாவது சிங்கிள் நாட்டுக்கு பக்கத்தில் ஆரஞ்சு கலர் வைக்கணும்.
இந்த இது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எக்ஸ் போல் கிடைக்கும், அதே போல் கீழேயும் ஒரு எக்ஸ் போல் கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு நாட்டும் இந்த இடத்துல ஒரு நாட்டும் நம்ம போடணும், சரிங்களா? இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது நமக்கு மிக்ஸ்டு நாட்டாக கிடைக்கும், ஓகேவா? ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா ஒரு சிங்கிள் நாட்டு ப்ளஸ் இந்த நாலு நாட்டு சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதை வைக்கும் பொழுது நமக்கு வந்து மேலே ஒரு நாட்டும் கீழே ஒரு நாட்டும் மிக்ஸ்டு நாட்டாக நமக்கு கிடைக்கும், ஏன்னா ரெண்டு கலர் நம்ம ஜாயின் பண்ணுறதுனால, ஓகேவா? இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட் போடணும். சரியா? இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு பீஸ் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ ப்ளூ கலர் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, அதையும் இது போல் வைங்க. வச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாட்டும் மேலே ஒரு நாட்டும் கீழே ஒரு நாட்டும் கிடைக்கும். இங்கே ஒரு எக்ஸ் போல் இருக்கா, அங்கே ஒரு நாட்டும் கீழேயும் ஒரு நாட்டு கிடைக்கும், சரியா? இப்போது இந்த இடத்துல கீழே ஒரு நாட்டு, சரிங்களா? திருப்பி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு நாட்டு, இதுவும் வந்து நமக்கு மிக்ஸ்டு நாட்டாக தான் கிடைக்கும். நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணி போடுறோம், ஸோ நமக்கு கிடைக்கிறது வந்து மிக்ஸ்டு நாட்டாக இருக்கணும், சரிங்களா? சேம் கலரில் நாட் வரக்கூடாது இந்த மாதிரி ஜாயின் பண்ணும் பொழுது. வந்தால் நம்ம ஏதோ மிக்ஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு வரும், ஓகேங்களா? இப்படி கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு, அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ப்ளூவு, இதே போல் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு சிங்கிள் வந்து ப்ளூ கலர் ஜாயின் பண்ண இடத்துல நான் காட்டுறேன். இதே போல் தான் நமக்கு வந்து மேலே ஒரு நாட்டு கீழே ஒரு நாட்டும் மிக்ஸ்டு நாட்டாக கிடைக்கும், ஓகேங்களா? நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ, ஒரு ஆரஞ்சு, ஒரு ப்ளூ, அது போல் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக வந்து ஆரஞ்சில் இருக்குது, லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு சிங்கிள் நாட்டு வந்து ஜாயின் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஒரு சிங்கிள் நாட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். கிராஸ்கட் கூடைக்கு வந்துட்டு கார்னர் டேர்ன் பண்ணுற இடம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பக்கமாக இருக்கிற ரெண்டு ஒயர் வச்சு போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போவில் இருக்கு இல்லைங்களா, அந்த இடம் எல்லாமே வச்சு நம்ம நாட்ஸ் போட வேண்டியதான். எக்ஸ்போவில் எந்தெந்த இடம்லாம் இருக்கோ அதை வச்சு நம்ம நாட்ஸ் போட்டுடணும், ஓகேவா? சரியா? இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய நடு லைனு, சரிங்களா? இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு, இதுதான் நம்மளுடைய நடு லைனும் கூட. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நாட்டையும் இந்த நாட்டை நம்ம ஜாயின் பண்ணப்போவே நமக்கு சைடில் வந்து இந்த சைடு ஒரு லைனும் இந்த சைடு ஒரு லைனும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஓகேவா? இந்த ப்ளூ லைனுக்கு இது வந்து நடு லைனு, இந்த சைடு ஒரு லைன் வந்துருச்சு, அதே போல் இந்த சைடும் ஒரு லைன் வந்துருச்சு. மொத்தமாக வந்து நமக்கு எட்டு லைன் இருக்கணும், நடு லைன் இல்லாமல் இந்த சைடு எட்டு லைனும் இந்த சைடு எட்டு லைனும் இருக்கணும். ஒரு லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஏழு லைன் வந்து நம்ம போடணும். ஏழு லைன் எப்படி போடுறதுன்னா இப்போ இதுலேருந்து ஒரு ஒயர் வரும், பக்கத்து நாட்லேருந்து ஒரு ஒயர் வரும், சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாட் நம்ம போடணும், சரிங்களா? கிராஸாக எடுக்கிற இடம் தான் நம்ம நாட்ஸ் போடணும் இல்லைங்களா? ஸோ வந்து இந்த இடத்துல ஒரு நாட்டு போட்டு இப்போ ரெண்டாவது லைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சரிங்களா? நடு லைனுக்கும் ரெண்டாவது லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? நடு லைனு ஒன்று ரெண்டு, ரெண்டாவது லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் நம்ம இந்த சைடு போடும்பொழுதும் ரெண்டாவது லைன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன் போடணும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இதுலேருந்து ஒரு ஒயர் வந்துடும், இதுலேருந்து ஒரு ஒயர் வந்திருக்கா, இந்த இடத்துல ஒரு நாட் வரும். இப்படி இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு நாட்டு, இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு, இது போலே வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கிராஸாக கிடைக்கும் நமக்கு. ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல ஒரு நாட்டு வரும், அதே போல் இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில, சரிங்களா? அதே போல் போட்டு கடைசியாக வந்து இந்த இடத்துல ஒரு கிராஸ் கிடைக்கிறது இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும், ஓகேவா? நான் இப்போ இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இப்போ இதுக்கு இதுக்கு இடையில ஒரு நாட்டு வரும், சரியா? இப்போது இதுக்கு இதுக்கு இடையில ஒரு நாட்டு வரும்,
இப்போ இதுக்கு இதுக்கு இடையில ஒரு நாட்டு இதே போல் ஃபுல்லாக போட்டுட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். செகண்ட் லைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே கண்டினியூவாக இதுக்கு இதுக்கு இடையில ஒன்று போட்டாச்சு, இப்போ இதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு நாட்டு வரும். சரிங்களா? நான் இப்போ உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நடு லைனு, இதுக்கு இதுக்கு இடையில ஒரு நாட் போட்டு செகண்ட் லைன் வந்து இந்த சைடும் நமக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிக்சடு நாட்டில் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம போட்ட லைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மிக்சடு நாட்டு. சரிங்களா? இப்போது செகண்ட் லைனு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது வந்து இந்த இடத்துல வந்து தேர்ட் லைனு, தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வருது. இப்போ இடையில வந்து ரெண்டுத்துக்கும் இடையில வந்து நம்ம ஒரு நாட் போட வேண்டியதுதான். சரிங்களா? இதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு நாட்டு அதே போல் போட வேண்டியதான். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளூ வருது, இந்த இடத்துல மிக்சடு நாட்டு, அதே போல் கலந்து கலந்து வரும். இப்போ வந்து இது நடு லைனாக ஒன்று ரெண்டு இது மூணாவது லைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு லைன். ஓகேங்களா? எட்டு லைன் நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். சரிங்களா? இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து அதே இதுக்கு இதுக்கும் இடையில ஒரு நாட்டு, இதுக்கு இதுக்கும் மேலே ஒரு நாட்டு, அதே போல் நம்ம போடணும். சரிங்களா? இப்படி வச்சு பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து கிராஸாக கிடைக்குது இல்லைங்களா, அதிலலாம் வந்து நம்ம நாட்ஸ் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணாவது லைனை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில மேலே வந்து நாலாவது லைன் வரும். அடுத்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு, எட்டு லைன் வந்து நான் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய நடு லைன் இல்லைங்களா, அது அதை விட்டுறணும். சரிங்களா? இந்த ப்ளூவை விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, அதாவது நடு லைனுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா எட்டு லைன் நான் பின்னிட்டேன். சரிங்களா? கண்டினியூவாக இங்கே ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபுல்லாக பின்னிட்டேன். அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கனாலும் நமக்கு இருக்கும். சரிங்களா? எட்டு லைன் இருக்கும். ஓகே, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, நடு லைன் இல்லாமல். அதே போல் இப்போது திருப்பிட்டு இந்த சைடும் நம்ம வந்து அதே போல் எட்டு லைன் போட்டுடணும். சரிங்களா? இப்போ ரெண்டாவது லைன் வந்து இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணுறேன். கிராஸ் கிராஸாக இருக்கிற இடத்துல நாட்ஸ் போடணும், அவ்வளோதான். சரிங்களா? இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டினியூவாக இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் வரும், இங்கே ஒரு நாட் வரும், இந்த இடத்துல ஒரு நாட் வரும். கண்டினியூவாக போட்டுட்டு இந்த சைடு நம்ம முடிச்சிடணும். சரிங்களா? இப்போ முடிகிறது பார்த்திங்கன்னா செகண்ட் லைனு. இதே போல் ஒரு பக்கம் வந்துட்டு நான் வந்து எட்டு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இந்த சைடு எப்படி போட்டோமோ அதே போல் போட்டுட்டு காட்டுறேன். போட்டுட்டு நம்ம கார்னர் டேர்ன் பண்ணி மேல் பாகம் வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேல் பாகத்தில் தான் நம்ம வந்து பிஸ்கெட் நாட் வந்து போட்டு பின்ன போகிறோம். ஓகேவா? இதை நான் போட்டுட்டு காட்டுறேன். கிராஸ் கிராஸாக இருக்கிற இந்த இடத்துல ஒரு நாட் வரும், இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு, அதுதான் கணக்கு. ரெண்டு நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கிராஸ் கிராஸாக ஒயர் இருக்கும். ஓகேவா? நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எட்டு லைன் போட்டுட்டேன். சரிங்களா? இந்த சைடு கவுண்ட் பண்ணுறப்பையும் எட்டு லைன் வரும், அதாவது நடு லைன் இல்லாமல். அதே போல் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா எட்டு லைன் போட்டேன். கடைசி ரெண்டு லைன் வந்து ப்ளூ கலரில் நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம கார்னர் டேர்ன் பண்ணோம். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அதே போல். ஓகேவா? நமக்கு இது வரைக்கும் வந்து பேஸு, இதுக்கு மேலே நம்ம பின்ன போகிறது பார்த்தீங்கன்னா கூடையோட மேல் பாகம். சரி, இப்போ கார்னர் எப்படி டேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கடைசியாக ரெண்டு ப்ளூ இருக்குது. நீங்கள் எந்த கலர் எடுக்கிறீங்களோ, ஃபஸ்ட்டு கலராக எது எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து நமக்கு கடைசியாக வருது. சரிங்களா? இப்போது நடு லைனை விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, இப்போது எட்டாவது முடிச்சுலேருந்து வர்ற ஒயரையும் ஏழாவது முடிச்சுலேருந்து வர்ற ஒயரையும் சேர்ந்த மாதிரி வச்சு ஒரு நாட் போடணும். அதாவது பக்கம் பக்கம் இருக்கிற ரெண்டு ஒயரை வச்சு நம்ம நாட்ஸ் போடணும். இது வரைக்கும் போட்டது எல்லாமே கிராஸாக இருந்தது தான் நம்ம போட்டோம். கார்னர் டேர்ன் பண்ணுறது மட்டும் பார்த்திங்கன்னா பக்கமாக இருக்கிற ரெண்டு ஒயரை வச்சு நம்ம போடணும். சரிங்களா? அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, இப்போ எட்டாவது முடிச்சுலேருந்து வர ஒயரும் ஏழாவது முடிச்சுலேருந்து வர ஒயரையும் வச்சு இங்கேயும் ஒரு கார்னர் டேர்னிங். நாலு மூலையிலையும் நமக்கு இது போல் தான் வரும். சரியா? அதே போல் இந்த சைடும் இதுக்கும் இதுக்கும் ஒரு நாட் போடணும். இப்போ கார்னர் டேர்னிங் முடிச்சும் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூ கலரில் தான் வருது. ஓகேவா? இப்போ இங்கேயும் இது நாலாவது கார்னரு. கார்னர் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முடித்தா ஒன்று இருந்துச்சு இல்லைங்களா,
அதை வந்து நம்ம அவுத்து விட்டுறணும். இந்த மாடலுக்கு இது போல் இந்த நாட்டை வந்து நம்ம அவுத்து விட்டுறணும். சரியா, அவுட்டாச்சு, ஓகேவா? அதே போல் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடிச்சு, அதாவது ப்ளூ கலரில் ஃபஸ்ட்டு நாட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவுத்து விட்டுறணும். கார்னர் டேர்ன் பண்ணதுக்கும் அப்புறம், சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்னர் டேர்ன் பண்ணோம் இல்லைங்களா, ஒயரு அதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக ஒரு ஒயர் போகும், இந்த சைடு ஒரு ஒயர் போகும். அந்த ஒயரை இந்த சைடு இருக்கிற எல்லா ஒயரோடையும் நாட் போடணும், ஓகேங்களா? அதாவது இந்த ஒரு வி ஷேப்பில் நமக்கு இருக்குது இல்லைங்களா, இப்படி நம்ம நாட் போட்டோடனே ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா மேல் பாகத்தை நோக்கி போகும். இப்போ இது வரைக்கும் தான் நமக்கு கூடைக்கு அடிப்பாகும், இந்த வளைஞ்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த வி ஷேப்பில் இருக்கிறது வந்து கூடைக்கு மேல் பாகமாக நமக்கு போயிடும், ஓகேவா? இது நாட் போடணும். ஒவ்வொரு ஒயரோடையும் இந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும் மேலே வரைக்கும், சரிங்களா? கார்னர் டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு நாட்டை அவுத்து விட்டதுக்கப்புறம் வந்து இந்த ஒயரை வச்சு மேல் நோக்கி நம்ம பின்னணும். இதே மாதிரி நாலு கார்னர்லேயும் நம்ம பின்னிடணும், ஓகேங்களா? கார்னர் டேர்ன் பண்ணி வந்த ஒயரை வச்சு நாலு பக்கமுமே நம்ம மேல் நோக்கி நம்ம பின்னிடணும், ஓகேங்களா? இந்த ஒரு சைடு மட்டும் நான் பின்னிட்டு காட்டுறேன், மற்றதெல்லாம் வந்துட்டு இப்போ முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். ப்ளூ வித் ஆரஞ்சு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு ஒயர் அந்த கலரில் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் போடுங்க. இப்போ இதோட முடிச்சுக்கோம், சரிங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு அவுத்து விட்டாச்சு. இப்போ அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா இது மேல் நோக்கி வரும், சரிங்களா? இப்போ நம்ம எதுக்காக இப்படி போட்டோம்னா நம்ம வந்து மேலே வந்து பிஸ்கெட் நாட் போட போகிறோம். பிஸ்கெட் நாட் போடும் பொழுது பார்த்தீங்கன்னா நாலு ஒயர் தேவை, ஓகேங்களா? இந்த சைட்லேருந்து ரெண்டு வேணும், இந்த சைட்லேருந்து ரெண்டு வேணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிஸ்கெட் நாட் வர்றதுனால தான் இந்த இடத்துல நார்மல் நாட்டை நம்ம பிரித்து விட்டுட்டோம், ஓகே? இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து மேல் நோக்கி வருது. இதுக்கும் இதுக்கும் ஒரு நாட்டு, இதுக்கும் இதுக்கும் ஒரு நாட்டு, இதுக்கும் இதுக்கும் நாட்டு, அப்படியே போட்டே வரணும். சரியா, இப்போ இது எல்லாத்தோடையும் நான் நாட்ஸ் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இதுக்கும் இதுக்கும் ஒரு நாட்டு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மாதிரி தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நாட்ஸ் போடணும், ஓகேவா? அந்த கார்னர் டேர்னிங் மட்டும்தான் பக்கம் பக்கமாக இருக்கிற ரெண்டு ஒயர் வச்சு போட்டோம், மற்ற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா இது போல் தான் நம்ம போடணும், ஓகேவா? இப்போ இவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த ஆரஞ்சு வரைக்கும் நான் போட்டுட்டு காட்டுறேன். அதே போல் இந்த பக்கமும் நான் போட்டுட்டு காட்டுறேன், ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயரை வச்சு இந்த கடைசி வரைக்கும், இதுக்கும் இதுக்கும் ஒரு எக்ஸ் மாதிரியாவது கிடைக்கும் உங்களுக்கு, எக்ஸ் போலவே கிடைக்கும். நீங்கள் கூட இது மெஷர்மெண்ட் அளந்து போடும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்குறத விட உங்களுக்கு வந்து போடும்பொழுது இன்னுமே ஈஸியாக தான் தெரியும், சரிங்களா? இப்போ இதுக்கு இதுக்கு ஒரு நாட்டு, இதுக்கு இதுக்கு ஒரு நாட்டு, அப்படியே போட்டே வரணும். அதே போல் இந்த சைடும் அது இப்படி வரும். இது வந்து கூடைக்கு வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி மேல் பக்கமாக வந்துடும், ஓகேவா? நான் இப்போ போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாலு கார்னர்லேயும் வந்து நம்ம கார்னர் டேர்ன் பண்ண முடிச்சுலேருந்து வந்த ஒயரை வச்சு நான் இவ்வளோ தூரம் பின்னிட்டேன், சரிங்களா? நாலு சைடுமே நம்ம வந்து ஹைட்டுக்கு இவ்வளோ தூரம் பின்னியாச்சு. இந்த சைடு பார்த்திங்கனாலும் பின்னிட்டேன், அதே போல் இந்த பக்கமும் பின்னிட்டேன். இது வந்து இவ்வளோ தூரம் வந்து நமக்கு மேலே கிடைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து நம்ம நார்மல் நாட்டு போக்கு, சரிங்களா? இப்போ இதோட நமக்கு ஒரு லைன் வருதா மேலே, அதாவது இந்த ஹைட்டுக்கு வர்ற அளவுக்கு நம்ம வந்து நார்மல் நாட்டு போட்டுடலாம், சரிங்களா? இப்போ வந்து கிராஸ் கிராஸாக இருக்கிற இடம் எல்லாமே வந்து நம்ம நார்மல் நாட்டு போடலாம். சரிங்களா, இந்த அளவுக்கு இதுக்கு மேலே போக வேண்டாம். இந்த ஒயரை வச்சு இவ்வளோ தூரம் நம்ம ஹைட்டு கொண்டு வரலாம். அதே போல் இந்த சைடும் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும், அதாவது இதுக்கு மொதல் முடிச்சுக்கும் இதோட முடிச்சுக்கலாம். இந்த அளவு ஹைட்டு வர்ற அளவுக்கு நம்ம வந்துட்டு நார்மல் நாட்டு போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம பிஸ்கெட் நாட் போடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கார்னர் டேர்ன் பண்ண முடிச்சுக்கும் பக்கத்து முடிச்சு அதில் வந்து நமக்கு எக்ஸ்போவில் ஒயர் வரும் இல்லைங்களா, அதில் வர ஒயரை வச்சு நான் நாட் போடுறேன். இதை வந்து இதுக்கும் இதுக்கும் இதுக்கு இதுக்கும் போட்டு நம்ம இந்த நாட்டு வரைக்கும் போடலாம். அப்போ தான் இந்த ஹைட்டுக்கு வந்து நமக்கு கிடைக்கும், சரியா? இந்த ஒரு லைன் நான் போட்டு காட்டுறேன்.
வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எக்ஸ் போல் வந்து ஒயர் இருக்கும், அதில் தான் வந்து நம்ம நாட்ஸ் போடுறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நாலு மூலையிலையும் நான் இந்த அளவு வந்து உங்களுக்கு ஹைட்டு பின்னிட்டேன். பின்னதுக்கு அப்புறம் அதாவது இந்த ஆரஞ்சு இருக்குது இல்லைங்களா, ஆரஞ்சுக்கும் மேலே வந்து ரெண்டு லைன், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் இருக்கும். ஆனால் நம்ம முடிக்கிறது அடுத்த லைன்லாம் வந்து இதோடையே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் சரிங்களா. இந்த ஹைட்டுக்கே வந்து சேமாக வந்து நம்ம முடிச்சிடணும். ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் கார்னர் வந்து டர்ன் ஆகும் சரிங்களா. இது இதுலேருந்து ஒரு ஒயர் வரும், இதுலேருந்து ஒரு ஒயர் வரும். ஸோ இதை வந்து மேலே வரைக்கும் நம்ம பின்னி கொண்டு வரணும். இது போல் பின்னுறதும் ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் நான் வந்து பின்னுறேன் அப்படின்னாலும் ஓகே தான் சரிங்களா. நம்ம இப்போ இந்த லைன் ஃபுல்லாக பின்னிட்டு இந்த அளவு ஹைட்டு, அதாவது இந்த சேம் ஹைட்டு வர்ற அளவுக்கு நம்ம வந்து பின்னணும். அதுக்கு மேலே தான் வந்து நம்ம பிஸ்கெட் நட் போட போகிறோம் இல்லைங்களா. அதனால் இப்போ நம்ம பின்னி முடிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மிக்சடு நாட்டில் வரப்போல் முடிச்சுக்கணும். ஓகேங்களா? எல்லாமே வந்து மிக்சடு நாட்டில் வரணும். இந்த லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் இல்லைங்களா, எல்லாமே பார்த்திங்கன்னா மிக்சடு நாட்டில் நமக்கு முடியணும். ஆரஞ்சுலேயோ ப்ளூலேயோ வர்ற மாதிரி நம்ம முடிக்கக்கூடாது. அந்த ஹைட்டோட முடிச்சுட்டு அதுக்கு மேலே வர்றது இப்போ இதோட நான் முடிச்சிடுறேன் சரிங்களா. இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு லைன் பின்னுனேன்னா எனக்கு வந்து ஆரஞ்சு கலர் நாட் கிடைக்கும். ஸோ நான் இதோட முடிச்சிடுறேன். இப்போ நம்ம வந்து இதே ஹைட்டுக்கு அதாவது இந்த லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹைட்டுக்கே வந்து நம்ம பின்னணும் சரிங்களா. இதோட நமக்கு இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம பின்னும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா பிஸ்கெட் நாட்டில் நம்ம பின்ன போகிறோம் சரிங்களா. இல்லை நான் இது போல் பின்னுறேன் லைனாக அப்படின்னாலும் ஓகே தான். இதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு நாட்டு, அது போலையும் நம்ம வந்து பின்னிக்கலாம் சரியா சரியா. பின்னிட்டு இந்த அளவு ஹைட்டு, அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்சடு நாட்டில் நமக்கு முடியணும் ஓகே முடியணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம போட போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்கெட் நாட் போடுவோம் சரிங்களா. சேம் கலராக வந்திருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து பிஸ்கெட் நாட் போடுவோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் எல்லாத்தையும் சுற்றிலும் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த அளவு நான் முடிச்சிருக்கேன், அதாவது இதுக்கு மேலே நம்ம போட போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்கெட் நாட் போட போகிறோம். இப்போ வந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிக்சடு நாட்டில் முடிகிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. மிக்சடு நாட்டில் நாலு நாட்டு வர்ற மாதிரி சரிங்களா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஆரஞ்சு வந்துடும், இதோட ஜாயின் பண்ணோம்னா ஆரஞ்சு நாட் வந்துடும். ஸோ வந்து அதுக்கு முன்னே உள்ள மிக்சடு நாட்டோடையே நம்ம முடிச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா மிக்சடு நாட்டில் ஒரு நாலு நாட் சேர்ந்த மாதிரி இது போல் நமக்கு கிடைக்கும். இதோடய நம்ம முடிச்சுக்கணும் எல்லா இடத்துலையும் சரிங்களா. முடிக்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் வந்து மிக்சடு நாட்டில் முடிக்கணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இது போல் நமக்கு வரும், இதோட முடிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே உள்ளது பார்த்திங்கன்னா இந்த கேப்லலாம் வந்து நம்ம பிஸ்கெட் நாட் போட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த போல் ஒரு லைன் வந்து கீழே வரும், ஒரு லைன் மேலே வரும், அடுத்த லைன் பார்த்திங்கன்னா கீழே வரும். இப்போ இதுக்கு நம்ம நாட் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஆரஞ்சு கலர் நாட் கிடச்சிரும் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த மிக்சடு நாட் லைனோட நான் நிப்பாட்டிக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா கார்னர் டேர்ன் பண்ணோம் இல்லைங்களா, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, ஏழாவது நாட்டு. இந்த இடத்துலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, இது போல் ஏழு நாட்டு வர்ற மாதிரி நம்ம முடிச்சுக்கணும் சரிங்களா. கார்னர் டேர்ன் பண்ணதில் ஒரு இதை பார்த்திங்கன்னா ஏழு நாட் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ளது எல்லாமே வந்து மிக்சடு நாட்டாக வர்ற மாதிரி கூட நீங்கள் போடலாம் சரிங்களா. இப்போ நமக்கு இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மிக்சடு நாட் பாக்ஸாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ கார்னர் டேர்ன் பண்ணதோடு உள்ளது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, அதுக்கு மேலே வந்து ப்ளூ ஆரஞ்சு ப்ளூ ஆரஞ்சுன்னு வந்திருக்கும். அதுக்கு மேலே வர்ற ஸ்கொயர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மிக்சடு நாட்டாக கிடைக்கும். இப்போ இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம பிஸ்கெட் நாட்டு, அதாவது மிக்சடு நாட்டு வர்ற இடத்துலலாம் வந்து நார்மல் நாட் போட்டுட்டு நமக்கு சேமாக இது போல் வர்ற இடம் ஆரஞ்சும் ப்ளூவும் வர்ற இடத்துல மட்டும் நம்ம பிஸ்கெட் நாட் போடலாம் சரிங்களா.
இதிலேருந்து ரெண்டு ப்ளூ வரும், இந்த சைட்லேருந்து ரெண்டு ப்ளூ வரும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ரெண்டு ஆரஞ்சு, இந்த சைட்லேருந்து ரெண்டு ஆரஞ்சு. நமக்கு பிஸ்கெட் நாட் போடுறதுக்கு நாலு ஒயர் தேவை, ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் இருக்குல்ல, அதை வந்து மடக்கிக்கோங்க. அதே போல் இந்த ஒயரையும் மடக்கிக்கோங்க. நார்மலாக உங்களுக்கு வந்து பிஸ்கெட் நாட் தெரியாது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஒரு குட்டி சின்ன ஒயரில் வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இல்லை கூடையிலே போடுறேன் அப்படின்னாலும் ஓகே தான், போட்டு ட்ரை பண்ணாமல். இது போல் ரெண்டையும் ஒரே நேரத்தில் மடக்கி இப்படி விரலால் பிடிச்சிக்கோங்க. அடுத்து இந்த இருக்குது இல்லைங்களா, ஒரு ஒயரை இப்படி விட்டுட்டு இந்த கீழே இருக்குது இல்லைங்களா, ரெண்டு ஒயரையும் மேலே தூக்கி விடுங்க, ஓகேவா? தூக்கி விட்டதுக்கப்புறம் இந்த ஹோல்லையும் கொடுங்க, இந்த ஹோல்லையும் கொடுங்க, கொடுத்து இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுதான். அடுத்து மேலே தூக்கி விட்டோம் இல்லைங்களா ஒயரு, அதை வந்து அப்படியே கீழே இறக்குங்க. மேலே விட்டதுக்கப்புறம் கீழே இறக்கிட்டு திரும்ப இன்னொரு ஒயர் இருக்கு இல்லையா, அதையும் இதே போல் விடுங்க. இப்போ இந்த கீழே இறக்கணும் இல்லைங்களா, அந்த ஒயரை மறுபடியும் மேலே தூக்கி விட்டுட்டு இந்த ஒயரை வந்து இதுலேயும் கொடுங்க, இதுலேயும் கொடுங்க, கொடுத்து இப்படி இழுத்துருங்க. இப்போ வந்து எல்லா இடமும் நம்ம டைட் பண்ண வேண்டியதான், சரியா? டைட் பண்ணோம்னா நமக்கு பிஸ்கெட் நாட் கிடச்சிரும், இந்த சைடில் இந்த சைட்லேயும். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும், சீக்கிரமும் போட்டுடலாம். ஏன்னா வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல நாலு நாட் போடுற இடத்துல ஒரு பிஸ்கெட் நாட் போடும்பொழுது பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும், சீக்கிரமாக கூடையும் முடிஞ்சிடும் நமக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிஸ்கெட் நாட்டு நமக்கு கிடச்சிருச்சு, ப்ளூ கலரில் நமக்கு ஒரு பிஸ்கெட் நாட் கிடச்சிருச்சு. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில், இதுலேருந்து இந்த சைட்லேருந்தும் ரெண்டு ஒயரு, இந்த சைட்லேருந்தும் ரெண்டு ஒயரு. ஃபஸ்ட்டு இந்த ஒயரை மடக்கிக்கோங்க, அடுத்து இந்த ஒயரையும் மடக்கிட்டேன், சரிங்களா? இதை வந்து ஒரு நல்ல கட்டை விரலில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்து இந்த ஒயரை கீழே அப்படி சுற்றி கொண்டு வந்துட்டு இதை மேலே தூக்கி விடுறோம், சரியா? இப்படி மேலே தூக்கி விட்டுட்டு இந்த ஹோல் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹோலில் விட்டுட்டு அதே போல் ரெண்டாவது ஹோல்லையும் விட்டு இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த ஒயரை வந்து அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். இது நம்ம உள்ளுக்குள்ளே கொடுத்தோம் இல்லைங்களா, அதை கொண்டு வந்துட்டு இந்த மேலே தூக்கி விட்ட ஒயரையும் கீழே கொண்டு வந்துடுங்க. அடுத்து வந்து இந்த ஒயர் அதையும் இது போல் சுற்றிட்டு மேலே தூக்கி விட்டுருங்க. விட்டுட்டு ஒவ்வொரு கேப்லையும் கொடுத்து வாங்க, இந்த கேப்பு அடுத்து இந்த கேப்பு, சரியா? ஓகேவா? இது போல் கொடுத்துட்டு அப்புறம் எல்லாமே வந்து நீங்கள் டைட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இப்போ இது வந்து நான் அப்படி கையில் பிடிச்சி போடுறேன், நீங்கள் மடியில் வச்சு போடும்பொழுது கரெக்டாக வரும் உங்களுக்கு, இன்னுமே வந்து சீக்கிரம் இப்படி டைட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு ப்ளூ பிஸ்கெட் நாட்டு, இந்த இடத்துல ஆரஞ்சு பிஸ்கெட் நாட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் வந்து ஒரு ப்ளூ பிஸ்கெட் நாட் கிடைக்கும், சரியா? இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நான் ஒரு ரோக்கு வந்து இந்த ஒரு சுத்துக்கு வந்து பிஸ்கெட் நாட் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ எப்படி போட்டோமோ அதே போல் தான், சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து ஒரு ப்ளூ, அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு, அது போல் வரும். இப்போ இந்த இடம் வரப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இங்கேருந்து ப்ளூ வருது, இங்கேருந்து ஆரஞ்சு வருது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நாலு நாட்டு இந்த கீழே போட்டோம் இல்லைங்களா, அது போல் நார்மல் நாட்டு போட்டுக்கலாம், ஓகேவா? சேம் கலராக வர்றது இடம் மட்டுமே வந்து நம்ம பிஸ்கெட் நாட் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம நார்மல் நாட் போடலாம். ஒரு சுத்து வந்து ஃபுல்லாகவே நான் பிஸ்கெட் நாட் போட்டுட்டு காட்டுறேன், வேணா இன்னொரு சைடில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த சைட்லேருந்து அதாவது நம்ம முடிக்கிறது எல்லாமே வந்து மிக்சடு நாட்டில் முடிச்சிருக்கணும், சேம் கலரில் முடிச்சிடாதீங்க. பிஸ்கெட் நாட் போடுற இடம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு சேம் கலர் வர்ற மாதிரி நம்ம போட போகிறோம். இனிமேல் போடுறது பார்த்திங்கன்னா அது போல். இப்போ இதுலேருந்து வர ரெண்டு ஒயர் எடுத்துக்கலாம், இதை வந்து இதை போல் மடக்கிக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஒயரையும் இப்படி மடக்கிட்டு இந்த கட்டை விரலில் நல்லா டைட்டாக பிடிச்சிருங்க. இப்போது இந்த சைடில் ரெண்டு ப்ளூ ஒயர் இருக்கும், சரிங்களா? இது போலே வரும், கிராஸாகவே வரும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி சுற்றி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒயரை மேலே தூக்கி விட்டுருங்க. அடுத்து வந்து இந்த ஒயரை எல்லாமே கட்டை விரலில் டைட்டாக பிடிச்சிக்கணும், சரிங்களா? பிடிச்சிட்டு இது ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே கொடுங்க, அடுத்து வந்து இதுக்குள்ளே கொடுங்க. ஒயரை கொடுத்தாச்சு,
இப்போ இந்த இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கீழ் நோக்கி கொண்டு வந்துடுங்க. நம்ம மேலே தூக்கி விட்ட ஒயரையே கீழ் நோக்கி கொண்டு வரோம். அடுத்த ஒயரு மறுபடியும் மேலே தூக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த கேப்பு, இந்த ஒயரெல்லாம் வந்து நடுவில் தான் இருக்கணும் சரிங்களா. இப்போ இந்த கேப்பு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா, பார்க்க நல்லா அழகாக வந்து நமக்கு ஒரு நாட் கிடைக்கும் சரிங்களா, பிஸ்கெட் மாதிரி பிஸ்கெட் ஷேப்பில் கிடைக்கும் ஓகேவா. அப்படியே நல்லா டைட் கொடுத்துக்கோங்க. இந்த சைட்லலாம் இப்படி ஒயர் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சைடில் அப்படியே டைட் கொடுத்துக்கோங்க. ஒரு பிஸ்கெட் நாட் போடுறதுக்கு நமக்கு 4 ஒயர் தேவை. ஸோ இந்த சைட்லேருந்து 2 ஒயர் வரும், இந்த சைட்லேருந்து 2 ஒயர் வரும். ஸோ நம்ம அதை வச்சு நம்ம இந்த பிஸ்கெட் நாட்டு போட்டாச்சு ஓகேங்களா. ஓகேவா, இது போல் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக நான் போட்டுட்டு காட்டுறேன். இந்த சைடு ப்ளூ வந்திருக்கு, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வரும், ஆரஞ்சு பிஸ்கெட் நாட் வரும். ஸோ இது போல் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டு அடுத்த லைன் போடுறது வந்து அடுத்த சுற்று போடுறது நம்ம நார்மல் நாட்டில் போடணும், அதாவது இது போல் சரியா. நான் இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சுற்று ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் பிஸ்கெட் நாட் போட்டேன், ஒரு ப்ளூ கலர் பிஸ்கெட் நாட் வந்திருக்கும், அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரு. அதே போல் கலர் மாறி மாறி நமக்கு பிஸ்கெட் நாட் கிடச்சிருக்கும் சரிங்களா. இப்போது இதுலேருந்து வர ஒயரையும் இதுலேருந்து வர ஒயரையும் நம்ம போட போகிறது பார்த்திங்கன்னா நார்மல் நாட்டாக போட போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து மிக்ஸ்டு நாட்டாக கிடைக்கும், ஆரஞ்சும் ப்ளூவும் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு நாட்டாக கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நார்மல் நாட்டு போட போகிறோம். நமக்கு வந்து சேம் கலர் வர்ற இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஸ்கெட் நாட் போட்டுட்டு மற்ற இடங்களில் நம்ம வந்து நார்மல் நாட் போடலாம் சரிங்களா. ஒரு சுற்று ஃபுல்லாக வந்து பிஸ்கெட் நாட் வந்துச்சுன்னா அடுத்த சுற்று ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் நாட் வரும் ஓகேவா. 4 நாட்டு இப்போ நம்ம பிஸ்கெட் நாட்டுக்கு போட்டோம் இல்லைங்களா, அதே போல் 4 நாட்டு இந்த போல் வரும், 4 நாட்டு சேர்ந்த மாதிரி நம்ம போட்டுடணும் ஓகேங்களா. போட்டுட்டு அடுத்த சுற்று வந்து பிஸ்கெட் நாட்டு, அடுத்த சுற்று நார்மல் நாட்டு, இதே போல் தான் நமக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு இதுக்கு இடையில் ஒரு நாட்டு, இதே போல் ஒரு சுற்று ஃபுல்லாக நம்ம பின்னிடணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கார்னர் டேர்ன் பண்ணோம், டேர்ன் பண்ண இடத்துல வந்து நமக்கு ஒரு ஆரஞ்சு ப்ளூ, ஆரஞ்சு ப்ளூ அது போல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. எது ஒரு 4 நாட்டு சேர்ந்த மாதிரி, அதுக்கு மேல் லைன் பார்த்திங்கன்னா நமக்கு மிக்ஸ்டு நாட்டாக கிடச்சிருக்கும், அதுக்கு மேலே ஒரு ப்ளூ 4 நாட்டு சேர்ந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு, அதுக்கு மேலே ஒரு மிக்ஸ்டு நாட்டு, அதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிஸ்கெட் நாட் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு சுற்று பார்த்திங்கன்னா இது போல் நம்ம மாறி மாறி, இப்போ கீழே மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு இந்த ஒரு ஆரஞ்சு ஒரு ப்ளூ அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் நாட்டிலே போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம சைடில் வந்து பின்னும் பொழுது அந்த வி ஷேப் வந்து மேலே ஏறிடும் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிரித்து விட்டுட்டு பிஸ்கெட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த ரெண்டு லைனுக்கும் நார்மல் நாட்டாகவே போட்டுட்டு மேலே வந்து நம்ம பிஸ்கெட் நாட் வந்து போட்டிருக்கோம் ஓகேவா. இப்போ இதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நார்மல் நாட்டை நம்ம போட்டுருவோம். 4 நாட்டு சேர்ந்த மாதிரி 4 நாட்டு மிஸ் 4 நாட்டுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் நாட் போட்டுட்டு ஒரு சுற்று ஃபுல்லாகவே அதே போல் போடணும் ஓகேங்களா. இந்த போட்டிருக்கோம்ல நம்ம நார்மல் நாட்டு, நார்மல் நாட்டு சேர்ந்த மாதிரி வருதா, கலர் மிக்ஸ்டாக வரும் நமக்கு. இப்போ போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சுற்று ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ்டு நாட்டு தான் வரும். இப்போ இதுலேருந்து இப்போ இங்கே நம்ம நாட் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து ஒரு ப்ளூ, இங்கேருந்து ஒரு ப்ளூ வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ளூ கலர் பிஸ்கெட் நாட் கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஒரு சுற்று ஃபுல்லாகவே வந்து நார்மல் நட் போட்டுட்டு அதுக்கும் மேலே ஒரு ரோ வந்து பிஸ்கெட் நட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக நம்ம வந்து பிஸ்கெட் நட் போட்டோன்னா அது அடுத்த சுற்று நார்மலு, அடுத்து பிஸ்கெட்டு, அடுத்து நார்மல் அது போல் தான் போடணும் ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில இப்போ நார்மல் நட் போட்டுருவேன். இது ரெண்டுத்துக்கும் இடையில அதாவது நமக்கு மிக்ஸ்டு நாட் எல்லாமே நம்ம நார்மல் நாட்டாக போட போகிறோம், அதுதான் நம்ம கணக்கு ஓகேவா. நான் இப்போ வந்து ரெண்டு சுற்று வந்து நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா
நான் வந்து ஒரு சுத்து பிஸ்கட் நட் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து ஒரு சுத்து வந்து நார்மல் நட் போட்டு அதுக்கு மேலே ஒரு சுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட் நட், அதாவது சேம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். ஏன்னா ஒரு சுத்து வந்து பிஸ்கட் நட்லேயும் அடுத்த சுத்து வந்து நார்மல் நட்லேயும் வரும், ஓகேவா? எந்த அளவு ஹைட் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை ஃபுல்லாகவே ஹைட்டு பின்னிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயர் சுருக்கிற இடத்துல காட்டுறேன் சரிங்களா. ஹைட்டு வந்து நமக்கு வந்து நார்மலாக லஞ்ச் கூட அளவுக்கு வந்து இது வரும் சரிங்களா. லஞ்ச் பேஸ்கெட் போடுறோம் இல்லைங்களா, அந்த அளவு நமக்கு ஹைட் கண்டிப்பாக வரும், ஓகேவா? பார்க்குறதுக்கு வந்து பிஸ்கெட் நாட் நம்ம போடும்பொழுது நல்லா அழகாக இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள் இவ்வளோ தூரம் நான் பின்னியிருக்கேன் சரிங்களா, இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. பட் நடுவில் நடுவில் நமக்கு பிஸ்கெட் நாட்டும், இந்த சைடு வந்து நமக்கு வந்து மிக்சர் நாட் வந்து நார்மல் நாட்லேயும் வந்திருக்கு. இப்போ நம்ம கிராஸ்கிட் கூடையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நம்ம பின்னும் பொழுது என்னன்னா நமக்கு வந்து நடுவில் பார்த்திங்கன்னா ஒயர் வந்து அதிகமாக வரும், இந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக வரும். சைட் லைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் இந்த போல் நம்ம வந்து இந்த அளவு நம்ம ஹைட்டு பின்ன இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக போயிடுச்சு இந்த ஒயர் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா இதே ஹைட் நம்ம பின்னோம்னா எல்லா முடிச்சையும் நம்ம வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒயர் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது, மற்ற இடங்கள்லாம் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது, இன்னுமே வந்து நம்ம நிறையவே பின்னலாம் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அது போல் இருக்கப்போ இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்ம வந்து இவ்வளோ ஒயர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணவும் தேவையில்லை. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒயர் ஜாயின் பண்ணலாம், ஓகேவா? இதில் வந்து நார்மல் நாட்டில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். பிஸ்கெட் நாட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம முடிச்சு வந்து போட முடியாது சரியா. ஒரு சின்னதாக நான் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இந்த ஒயர் தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன். நம்ம ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ வந்து இந்த நாட்டுக்குள்ளே அப்படியே உள்ளுக்குள்ளே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எல்லா இடங்களையும் நீங்கள் வந்து சொருக முடியாது. ஓரளவு வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சைடில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு இது போல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே கொடுத்து இந்த சைடு இழுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி நாட் போட்டுட்டேன் இல்லைங்களா, அதனால் இப்போல் இந்த நாட்டுக்குள்ளே நான் ஒயர் வந்து சொருகிட்டேன் சரிங்களா. இப்போ இதுலேயும் வந்து அதே போல் ஒரு ஒயர் சொருகிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ஒயராக இருக்குது இல்லைங்களா, அதை வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பிஸ்கெட் நாட் போட போகிறோம். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ண முடியாது, அதனால நான் நார்மல் நாட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ இவ்வளோ தூரம் நான் போட்டேன், போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து எனக்கு கம்மியாக தெரிஞ்சிச்சு. அதனால் இல்லை நீங்கள் வந்து நார்மல் நாட்டு வேறு இடத்துல ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து நார்மல் நாட் நான் இப்போ போட போகிறேன்னா அதுலேயே வந்து நீங்கள் மேலே கட் பண்ணி ஒயர் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் சரியா. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இனிமேல் தான் நாட் போட போகிறோம். ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒயர் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நார்மல் நாட்டு தான் நம்ம போட போகிறோம். இப்போ இதுக்கும் இதுக்கும் நான் நார்மல் நாட் போட்டுறேன். ஆரஞ்சு வித்து ப்ளூ காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வருது. நீங்கள் வந்து ஒயர் கிடச்சிட்டுன்னா கண்டிப்பாக போடுங்க. இப்போ ப்ளூலேயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம், ஆரஞ்சுலேயும் ஜாயின் பண்ணலாம். நான் இப்போ ஆரஞ்சில் ஜாயின் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஒயர் மேலே அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ இப்போ மடக்கிக்கிறேன் நான். மடக்கிட்டு இந்த ப்ளூ ஒயரை அப்படி மேலே வச்ச மாதிரியே அப்படியே இப்படி திருப்பி கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு இதோட சேர்த்த மாதிரியே வச்சு அப்படியே ஒரு நார்மல் நாட்டு போட்டுருங்க, ஓகேவா? ஒயர் பத்தாத பட்சத்துக்கு நீங்கள் இது போல் பண்ணலாம், ஓகேவா? நல்லா போடுற நாட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுருங்க, அவுறாமல் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா, ஹைட் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து இதுக்கும் இதுக்கும் ஒரு நாட்டு. இப்போ இங்கே ஒரு நாட்டு போடுறேன் நான். ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. நல்லா நாட்டை வந்து நம்ம டைட்டாக போட்டோம்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணதே வந்து அவ்வளோவா தெரியாது நமக்கு. இந்த எக்ஸ்ட்ரா குட்டி ஒயர் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஜாயின் பண்ண இடத்துல அதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம் சரியா. இது போல் வந்து நீங்கள் ஒயர் வந்து உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ இதுலேயும் நான் வந்து ஒரு ஒயரை ஜாயின் பண்ணிவிடுவேன். இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம பிஸ்கெட் நாட்டு போட்டுடலாம், ஓகேவா? நான் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து பின்னி முடிச்சிட்டேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவு வந்திருக்கு.
ஓகேவா. கடைசியாக முடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்சடு நாட்டு நார்மல் நாட்டில் முடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவு நமக்கு ஹைட்டு கிடைக்கிது. இப்போ வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு வந்து மேலே இருக்கும், அதாவது நம்ம நாலு நாட் போட்டிருக்கிறதுனால ஒரு நாட்டு வந்து நமக்கு மேலே இருக்குது. நமக்கு வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பேட்டர்ன்லேயே சொருகிக்கலாம் சரிங்களா. இப்படி இப்படியே சொருகிக்கலாம், ஒரு நாட்டு உள்ளே அமுங்கிற மாதிரி சொருகிக்கலாம், தனித்தனி நாட்டாக சொருகிறத விட இப்படி சொருகிக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டு மிக்சடு நாட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு நாலு இந்த சைடு நாலு இது ரெண்டுத்துக்கும் இடையில இந்த இடத்துல மட்டும் ஒரு நாட் போட்டுக்கோங்க எல்லா சைடுமே சரிங்களா. இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. சில இடத்துல ஒயர் ஜாஸ்தி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரஞ்சு இல்லை ப்ளூ, இந்த சைடு ப்ளூவில் வரும், ஒரு இதில் ஆரஞ்சில் வரும், அது மாதிரி வரும். அப்படி இருக்கப்போ இந்த லைன் அப்படியே வந்து நம்ம உள்ளுக்குள்ளே மடக்கிடலாம் ஓகேங்களா. ஒரு லைனை மடக்கி நம்ம சொருகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு இப்படி இது போல் இருக்கிறப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நாட் இருக்கா, அதை வந்து நம்ம இப்படி மடக்கி சொருகிறப்ப இந்த இடத்துல ஒரு கேப்பு தெரியும். அதுக்காக தான் வந்து இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம் சரிங்களா. ஃபுல்லாகவே வந்து எல்லா சைடும் வந்து முடிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு எப்படி சொருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ப்ளூ ஓகேவா. ஒரு ப்ளூ ஒரு ஆரஞ்சு அப்படி வரும் நமக்கு சரிங்களா. ஒரே ஒரு சிங்கிள் நார்மல் நாட்டு போடுறோம். அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லைனும் வந்து ஈக்குவலாக முடியும். இந்த கடைசி லைன் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக முடியும். ஸோ அப்படியே வந்து ஒரு லைனை உள்ளுக்குள்ளே மடக்கி நம்ம சொருகிடலாம் சரியா. நான் சுற்றிலும் வந்து அந்த நாட்ஸ் போட்டுட்டு சொருகிற இடத்துல காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது கூடையோட எல்லா இடத்துலையும் வந்து நான் சொருகிட்டேன். இந்த ஒரு இடம் மட்டும் நான் இன்னும் சொருகலை சரிங்களா. அது எப்படி சொருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃபுல்லாகவே சொருகிட்டேன் நான். அதாவது ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடங்கின மாதிரி நான் சொருகியிருப்பேன். அதாவது இந்த கடைசி நாட்டு இருக்குது இல்லைங்களா, இது மட்டும் இப்படி உள்ளுக்குள்ளே மடங்கின மாதிரி சொருகியிருக்கேன் ஓகேங்களா. மீதியெல்லாம் வந்து இது வந்து நம்ம தனியாக மறுபடியும் போட்டது ஓகேங்களா. ஒரு நாலு மிக்சடு நாட் வந்ததுக்கப்புறம் இது ரெண்டு இடமும் ஜாயின் பண்ண இடத்துல ஒரு நாட் போட்டோம் இல்லைங்களா, ஒரு ஆரஞ்சு ஒரு ப்ளூ அப்படின்ற மாதிரி நம்ம போட்டோம் இல்லைங்களா. அதான் இது. இப்போ எப்படி சொருகணும்னா இப்படி வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து இப்படி நல்லா டைட்டாக இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த கிராஸில் நீங்கள் இதாவது பிஸ்கெட் நாட்டு போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டாக வந்து நம்ம போட முடியாது. ஏன்னா வந்து ஒரு இடம் பிஸ்கெட் நாட் வருது இல்லைங்களா. நார்மல் நாட்டாக இருந்தால் அப்படியே கிராஸாக ஒவ்வொரு நாட்லேயும் நம்ம சொருகிட்டு வந்துடலாம். ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இடம் இப்படி கிராஸாகவே நம்ம வந்து சொருகிட்டு போகணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த நாட்டுக்குள்ளே நான் உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த நாட்டுக்குள்ளே நான் உள்ளுக்குள்ளே கொடுத்து வாங்கிக்கிறேன். நாட்ஸ் டைட்டாக இருக்கு இல்லைங்களா. நல்லா அதாவது இந்த நாட்டை வந்து இப்படி மடக்கியே பிடிச்சிக்கோங்க ஓகேவா. இந்த சைடு அதே போல் இந்த பக்கம் நமக்கு வந்து நம்ம நாட்டை மடக்கணுனே நமக்கு வந்து தெரியும் எந்த சைடு வந்து ஒயர் வந்து எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ அப்படியே வந்து சொருகிடலாம் ஓகேவா. இப்போ இதெல்லாம் இந்த லைனில் அப்படியே நம்ம வந்து சொருகிடணும். இது பார்த்திங்கன்னா இந்த லைனில் அப்படியே சொருகிடணும் ஓகேவா. நல்லா மடக்கி இப்படி பிடிச்சிங்கனாலே உங்களுக்கே தெரியும் எந்த கிராஸாக போகுது. இப்படி பிடிச்சிட்டோம்னாலே இது பார்த்திங்கன்னா இந்த கிராஸாக இருக்கும், இது வந்து இந்த கிராஸாக இருக்கும் சரியா. இப்போ இதை வந்து சொருகிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத ஒரு அஞ்சு ஆறு முடிச்சுக்கு வந்து நம்ம சொருகிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வந்து இவ்வளோ தூரம் சொருகியிருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா ஒயரு ப்ளூ கலர், அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு சரிங்களா. நமக்கு வந்து பேஸும் பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக வந்திருக்கு ஓகேவா. இதுக்கு மேலே வந்து நம்ம ஹேண்டில் தான் போடணும். நமக்கு வந்து இந்த அளவு ஹைட்டு கிடச்சிருக்கு சரிங்களா. இப்படி கிராஸாக கார்னர் டேர்ன் பண்ணதுலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம்னா கார்னர் இங்கே டேர்ன் பண்ணியிருக்கோமா, இது போல் வந்து ஒரு நாலு முடிச்சு சேர்ந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு இது ஹைட் வந்திருக்கு. அதுக்கு மேல் இந்த இடம்லாம் கவுண்ட் பண்ணுறப்ப ஓகேவா. கண்டிப்பாக வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து இந்த பிஸ்கெட் நாட் பேஸ்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு ரோல் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து ஒயர் இருக்குது, அதில் வந்து நான் ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் பிஸ்கெட் நாட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு வந்து சைடில் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் வந்து ஒயர் பத்தாது, நடுலையும் நிறையா இருக்கும். அதே போல் இந்த ரெண்டு இந்த சைடில் இந்த சைடில் இருக்கும். நமக்கு வந்து இந்த நான் கை வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து ஒயர் வந்து கம்மியாக தான் இருக்கும். சைட்லலாம் ஜாஸ்தியாக இருக்கும்
நடுவுலையும் அதே போல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து கொண்டு வரணும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த நாட்டோடய முடிஞ்சிடும், இந்த இடத்துலையும் வந்து இந்த நாட்டோடய முடிஞ்சிடும். அதில் வந்து நம்ம ஒயர் ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா, நமக்கு மொத்தமாகவே வந்து ஒரு 10 ஒயர் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை 10-12 அந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஆனால் வந்து ஸ்ட்ராங்காக நம்ம வந்து நாட்ஸ் எல்லாம் டைட்டாக போட்டுறதுனால நீங்கள் பிகினர்ஸாக வந்து ஒயர் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக வந்து ஜாயின் பண்ணி டைட் கொடுத்துருங்க. சரிங்களா, அதனால நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரி, எக்ஸ்ட்ராவாக இந்த கொஞ்சம் உள்ளுக்குள்ளே விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். ஓகேவா, கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து இந்த பிஸ்கெட் நாட் வந்து ட்ரை பண்ணி. நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை. கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.